ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்றைக்கி உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி வந்து நம்மளோட ஹேரோட டென்சிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த ரெமிடியை வந்து நீங்கள் ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேர் க்ரோத் வந்து நல்லா வந்து ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஹேர் ஃபாலும் நல்லா வந்து கண்ட்ரோல் ஆகும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து அடுப்பில் வந்து தண்ணி வச்சுக்கிறேன். கரெக்டாக வந்து 2 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டேன். தண்ணி வந்து லைட்டாக சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தோட தோல் வந்து 1 கைப்பிடி அளவு வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் தாங்க ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டாலும் சரி, பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மூணாவது என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 கால் டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து வெந்தயமும் வெங்காயமும் சேர்த்துருக்கிறதுனால நம்ம ஹேரோட டென்சிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் வந்து நல்லா வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 to 3 மினிட்ஸ் கழிச்சு தண்ணியோட கலர் வந்து லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இறக்கி வச்சுருங்க. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து இறக்கி வச்சுட்டேன். இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆற விட்டுருங்க. இதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து வடிகட்டி ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆறிடுச்சு. இப்போ வந்து 1 கிளீன் பவுல் எடுத்துக்கிறேன். அதில் வந்து வடிகட்டி வந்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க தண்ணியை வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வடிகட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான அளவு வந்து தண்ணி வந்து வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியோட கலர் வந்து இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து இந்த தண்ணியில் நான் என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 to 3 டிராப்ஸ் அளவுக்கு வந்து கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வாட்டரை வந்து நான் வந்து 1 ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு 1 மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டரை வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேல்ப் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு 1 30 மினிட்ஸ் வந்து அப்ளை விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கலாம். இந்த ரெமிடியை வந்து weekly 2x வந்து 30 டேஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.